நாம் நம்மளோட வாழ்க்கையில் பல நேரங்களில் பலரை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தரை பற்றி முழுசாக புரியாமலே அவங்கள பற்றின ஒரு சில கமெண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுருவோம். இதனால் பல பின் விளைவுகள் ஏற்படும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அது நமக்கு ஒரு சில டைமில் ரொம்ப சங்கோஜமான சூழ்நிலையில் கூட ஏற்படுத்தியிருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, புட் ஆன் தேர் ஷூஸ் அப்படின்னு பழமொழி இருக்குது. அதாவது அவங்கள பற்றி இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நாம் யோசிக்கணும். அப்படி யோசித்தா மட்டும்தான் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலையும் அது சரியாக இருக்கும். இப்படி ஒருத்தரை பற்றி முழுசாக புரியாமல் நம்ம சொல்கிற விஷயங்கள் எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட்மேன் அவரோட மேஜையில் உக்காண்ட்ருக்காரு. அவரோட மேஜையில் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அவர் வந்து கண்களில் கண்ணீரோடு உக்காண்ட்ருக்காரு. யார் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தது இவருக்கு, எதனால் அவரை அதை பார்த்த உடனே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு, எதனால் அதை பார்த்த உடனே ரொம்ப அழுகிறாரு, இதெல்லாம் நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி. அந்த கிராமத்தில் எப்போவுமே நிறைய தபால்கள் வரும். இவருமே காலையில் எல்லா தபால்களுமே எடுத்துக்கிட்டு எந்தெந்த வீடுகள்லாம் பக்கம் இருக்கோ எல்லா வீடுகளுக்குமே ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே போவார். இது தினமுமே அவர் வழக்கமாக செய்கிற பணி தான். அன்றைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு புது அட்ரஸ்க்கு ஒரு தபால் ஒன்று வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு இவர் போனதே கிடையாது. அந்த வீட்டு அட்ரஸை வந்து இது வரைக்கும் அவர் படித்ததே கிடையாது. இவர் அந்த கிராமத்தில் பல வருடங்களாக வேலை செய்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிற எல்லா வீடுகளுமே இவருக்கு வந்து ரொம்ப அத்துப்படி. எந்த வீடுகளுக்கு தபால் வந்தாலுமே ரொம்ப வேகமாக போயிட்டு போயிட்டு கொடுத்துருவார். எல்லா அட்ரஸுக்குமே தபால்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு அட்ரஸுக்கு மட்டும் இது வரைக்குமே எந்த ஒரு தபால்களுமே வந்ததில்லை. இதுதான் முதல் முறை. சரி, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு சரியாக தெரியாது, இதை கடைசியாக கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பையில் கடைசியாக வைக்கிறாரு. மற்ற தபால்கள் எல்லாத்தையுமே அதுக்கு மேலே அடுக்கி வைக்கிறாரு. இப்போ காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டார். கிளம்பிட்டு எல்லா வீடுகளுமே கொடுத்துக்கிட்டே வர்றாரு. கிட்டத்தட்ட மதியம் ஆகிடுச்சு. ஒரு பாதி கிராமத்துக்கு கொடுத்து முடிச்சிருக்காரு. அப்புறம் அவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற கிராமத்துக்குமே தபால்கள் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாயங்காலம் 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக அந்த ஒரே ஒரு தபால் மட்டும் அவரை பையில் மிஞ்சி இருக்குது. சரி, இதை போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸை தேடி வேக வேகமாக போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா அது வந்து சாயங்கால நேரம், சீக்கிரம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. வேக வேகமாக சைக்கிளை மிதித்து போய்கிட்டு இருக்காரு. போனால் ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் அவர் அந்த வீட்டு பக்கம் வந்ததே கிடையாது. சரி, இந்த லெட்டரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு அங்கே இருக்கிற காலிங் பெல் அடிக்கிறாரு. உள்ளே இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிறாரு. யாருப்பா வீட்டில், கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடவும் செய்கிறாரு. இப்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பெண்மணியோட குரல் கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு இவர் வந்து, இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் அந்த தபாலை வந்து இந்த கதவுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடுக்கு மாதிரி இருக்குது, அந்த இடுக்கு வழியாக உள்ள தபாலை தள்ளி விட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து, இல்லைம்மா இது வந்து கையில் தான் கொடுத்தாகணும், கொஞ்சம் வெளியில் வாங்க, என்கிட்ட ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, அந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் சைன் போடணும், இது வந்து ரிஜிஸ்டர் தபால், சைன் போட்டால் தான் நான் கையில் கொடுக்க முடியும், கொஞ்சம் வேகமாக வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாரு. அப்படின்னு அந்த அம்மா வந்து, சரிங்க ஐயா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் சரி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடங்கள் ஆகிடுச்சு. ஒரு கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஏம்மா நான் வந்து வீட்டுக்கு போக வேண்டாமா, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகணும், அப்போ ரொம்ப இருந்துருச்சு, போயிட்டு நான் என்னோடய வேலைகள்லாம் பார்க்கணும், உங்கள் வேலைகளை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுகடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த கதவு ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆனவன் அங்கே யார் இருக்காருன்னு பார்த்தா, அங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கு 2 கால்களுமே இல்லை. அவங்க ஒரு வீல் சேரில் தான் உட்காந்துருக்காங்க. உடனே, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வேகமாக வர முடியாது, அதனால தான் தபாலை வந்து உள்ளே அனுப்பிவிட சொன்னேன், இது வந்து ரிஜிஸ்டர் தபால் எனக்கு தெரியாது, நான் உள்ளே இருந்தேன், என்னுடைய வீல் சேரை எடுத்து அதில் ஏறி இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு,
தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சங்கடமாக போயிடுச்சு. என்னப்பா தேவையில்லாமல் நம்ம பேசிட்டோமே, அவங்களோட நிலைமை தெரியாமல் ரொம்ப வாய் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் எதை பேசிட்டேன், இந்தாங்க உங்கள் தபால்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு தான் தபாலை கொடுத்துட்றாரு. அவர் அதே சங்கடமான மனநிலையோடு அங்கேருந்து கிளம்பி அவரோட சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படி பண்ணிட்டோமே, அவங்களோட நிலைமை தெரியாமல் நம்ம வந்து ரொம்ப அவசரப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு சில வாரங்கள் போகுது. இப்போ என்னென்னா மறுபடியும் ஒரு தபால் வந்து அந்த வீட்டுக்கு வருது. அதை பார்த்த உடனே இவருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், சரி மறுபடியும் நம்மளுக்கு ஒரு முன்னாடி செஞ்ச தவறை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், இப்போ நம்ம முதல்ல கொண்டு போய் இந்த தபாலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போகிறாரு. போயிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. மறுபடியும் அம்மா உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து ஐயா ஒரே 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து நீங்கள் வர வேண்டாம்மா, இது வந்து சாதாரண தபால் தான், இதுக்கு வந்து நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம், நான் வந்து இந்த கதவு அடியில் ஒரு இடுக்கு இருக்குல்ல அது வழியே நான் உள்ளே அனுப்பி விட்டுறேன், நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து ஐயா இல்லை இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த வந்துடுறேன் ஒரே 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருமே எந்த ஒரு சங்கடமும் படலை, நாங்கள் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவு ஓப்பன் ஆகுது, அந்த அம்மா வீல் சேரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க. உடனே இவர் வந்து அந்த லெட்டரை கொடுக்குறாரு, அவங்களுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஐயா இந்த கிஃப்ட்டை கொஞ்சம் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பெட்டிமா என்ன இது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா வந்து இல்லைங்க ஐயா நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இது நீங்கள் இப்போ பிரிக்க வேண்டாம், நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வச்சு பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருமே எவ்வளோ மறுத்து பார்க்குறாரு, இல்லைம்மா நான் இப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஐயா உங்களோட தங்கச்சி கொடுத்தா நீ வாங்காமல் விட்டுருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருமே வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாரு. போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது தான் மேஜை மேலே அந்த கிஃப்ட் இருக்குது. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறாரு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார புதுசாக ஒரு ஜோடி செருப்புகள் இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இவருடைய செருப்புகள் வந்து தேஞ்சி கிட்டத்தட்ட கிழிகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா இவர் எப்போவுமே அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவுமே கவனிக்க முடியல, அவரை செருப்பையுமே அவர் சரியாக கவனிக்கலை. அந்த செருப்புகள் வந்து கிளியிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த விஷயம் அந்த அம்மா கவனிச்சிருக்காங்க. கவனித்தது மட்டும் கிடையாது, இவருக்கு புதுசாக ஒரு ஜோடி செருப்புகள் வாங்கி அதை வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே அவரால் அவரோட எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல, கட்டுங்கடங்காமல் அவரோட கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார், இப்போ நம்மளோட செருப்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா செருப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனால் நாம் வந்து அவங்களோட நிலைமை தெரியாமல் ரொம்ப அவதூறாக பேசிட்டோம், இப்போ நம்ம நினச்சா கூட அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட 2 கால்கள் இல்லை, நம்ம நினச்சா கூட அந்த கால்களை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த உதவ முடியாத அந்த தன்மையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா செஞ்ச செயலை நினச்சி நினச்சி இவர் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைகிறாரு, இன்னொரு பக்கம் இவர் நினச்ச செயலை நினச்சி ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதர் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பேசிட மாட்டார். யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலையும் யாரை பற்றியும் ஏதோ சொல்கிறதா இருந்தாலுமே அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறமா தான் பேசவே ஆரம்பிப்பார். அவரோட வாழ்க்கையில் இது ரொம்ப அருமையாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தார். அன்னையிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இது போல் தாங்க இந்த கதையில் வர மாதிரி தான் நாம் ஒரு சில டைமில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சிக்க மாட்டோம். அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க இதுவரையும் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயங்களையுமே நம்ம யோசிக்காமல் பட்டு பட்டுன்னு பேசி விட்டுருவோம். இப்படி பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம எதிரில் மனிதர்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. அவங்க ஹர்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய உண்மையான நிலைமை நமக்கு தெரிய வரும்போது நாம் அவங்களோட அதிகமாக ஹர்ட் ஆக ஆரம்பிச்சுருவோம். அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. அதனால் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி விட்டுட்டிங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு தழும்பாக மாறிடும். அந்த தழும்பு உங்கள் வாழ்க்கையில் மறையாமல் வாழ்க்கை ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா முதல்ல மற்றவங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பழகுங்க. அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி நேரம் எப்போவுமே கோவப்பட மாட்டீங்க, மற்றவங்கக்கிட்ட பேசுகிற அந்த தன்மையுமே மாறிடும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் உங்கள் வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.